ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? காரைக்குடியிலேருந்து கார்த்திகா. இன்றைக்கி செட்டிநாடு ட்ரெடிஷனல் ஃபுட்ஸ் அண்ட் விளாக்ஸில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, காலிஃப்ளவர் சூப் தான் நம்ம பார்க்க போகிறோம். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிடுங்க. ஏற்கனவே சூப் ரெசிபி நிறைய நம்ம போட்டிருக்கோம். காலிஃப்ளவர் சூப் அப்படிங்கிறது மட்டன் சூப் அளவுக்கு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும், ரொம்ப ஹெல்த்தியும் கூட. வாங்க இப்போ காலிஃப்ளவர் சூப் எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்த்துட்டு வந்துடலாம். நூறு கிராம் துவரம்பருப்பு, ஒரு காலிஃப்ளவர், அஞ்சு வெங்காயம் பெரிய வெங்காயம், மூணு தக்காளி, அஞ்சு பச்சை மிளகாய் எல்லாம் சேர்த்து குக்கரில் ஒரு விசல் அளவுக்கு வேக வச்சாச்சு. தாளிக்கிறத பாத்திரலாம். ஒரு பாத்திரத்தில் மூணு ஸ்பூன் அளவுக்கு ஆயில் விட்டு ஒரு பட்டைத்துண்டு, ஒரு பிரிஞ்சலை, ஒரு கல்பாசி போட்டு தாளிச்சுக்கோங்க. தாளிச்சிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம வேக வச்சு வச்சுருக்க காலிஃப்ளவர் பருப்பு எல்லாத்தையும் அந்த ஆயிலில் நம்ம சேர்த்து விட்டுடலாம். சூப் அப்படின்னு நமக்கு நினைவு வந்தாலே என்ன ஞாபகம் வரும் அப்படின்னா, இஞ்சி பூண்டு மிளகு சீரகம் சோம்பு தான் நினைவு வரும். ஏன்னா நம்ம மட்டன் சிக்கனுக்கு பார்த்திங்கன்னா ஃப்ரை பண்ணுறதுக்கெல்லாம் வந்து சோம்பு சீரகம்லாம் நம்ம வறுத்துட்டு பொடி பண்ணுவோம். ஆனால் சூப்பு அப்படிங்கும்போது வறுக்காமல் நம்ம பொடி பண்ணணும். ரெண்டு ஸ்பூன் சோம்பு, ஒன்றரை ஸ்பூன் சீரகம், ஒரு ஸ்பூன் மிளகு நான் வறுக்காமல் மிக்சியில் நுணுக்கியிருக்கேன். அதில் தான் நான் இப்போது ரெண்டு ஸ்பூன் சேர்த்துருக்கேன். இஞ்சி பூண்டு விழுது பார்த்திங்கன்னா ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துருக்கேன். லேசாக நமக்கு தண்ணி எவ்வளவு தேவையோ அந்தளவுக்கு நம்ம சேர்த்துக்கலாம். நான் 100 கிராம் அளவு தான் பருப்பு சேர்த்துருக்கேன். கால் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள், நமக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா கலரி கொடுத்துருங்க. எந்தளவுக்கு நம்ம வந்து மஞ்சள் சீரகம் சேர்க்குறோம் அப்படிங்கிறோமோ சூப்பு வந்து அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நல்லா கலரி கொடுத்துட்டு நம்ம வந்து ஒரு 5 நிமிஷம் மூடி போட்டு அப்படியே மூடி வச்சிடலாங்க. 5 நிமிஷம் கொதிச்சிச்சு அப்படின்னாலே போதும், நல்லா மட்டன் சூப் அளவுக்கு அவ்வளோ வாசமாக இருக்கும். 5 மினிட்ஸ் ஆயிடுச்சு பார்த்தீங்கன்னா, நல்லா கொதி வந்து ஒரு நல்ல ஸ்மெல்லு. இப்போ நம்ம கொத்தமல்லி தூவிட்டு அப்படியே சாப்பிட்றதுக்கு பரிமாறிடலாம். இது போல் நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு கமெண்டில் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.